தனுசு ராசிக்கு இப்ப நல்ல வெற்றிகள் உண்டு. எண்ணிய காரியங்கள் ஜெயமுடன் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் நிறைய இருந்துட்டு இருக்கும். ஒன்பதாம் இடத்துக்கு உண்டான அதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கங்காட்டி தந்தை அதான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துட்டு இருக்கு, அவருக்கு எப்பவுமே கை கால் வலி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல அந்த விஷயத்தை எடுத்து பார்த்து அதுக்குண்டான மருத்துவ தீர்வுகள்லாம் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் சில நேரங்களில் ரொம்ப நாள் தடைபட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு என்னால் போகவே முடியறதில்ல. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தாலே ஏதேனும் பிரச்சனை நடக்குது சார், நான் என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு காமாட்சி அம்மன் கோயில் காஞ்சி காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு தடைகள்லாம் மீறுறதுக்காக அங்கே போய் அடுத்தது குலதெய்வத்துக்கு எங்கேயும் போகாமல் நேராக போயிட்டு வாங்கோ, நல்ல முன்னேற்றம் தரும்னு சொன்னேன். அப்படியே பண்ணி நல்ல முன்னேற்றம் தெரிஞ்சதுக்கு அவளுக்கு சொல்லியிருக்கா, ரொம்ப நாள் தடைபட்டு இருந்தது இப்போ தான் சார் ஜெயிச்சது அப்படின்னு சொன்னா. அந்த மாதிரி தடைபட்டு இருக்கிற காரியங்கள்லாம் ஜெயிச்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் கைகூடும். திருமணத்துக்கு ஜாதகம் எடுக்கலாமா, இவாளுக்கு சீக்கிரமாக வந்துருமா, நினச்ச காரியம் கச்சிதமாக நடக்குமா நினச்சிட்டு இருக்கவாளுக்கு முன்னேற்றம் இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லாபகரமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில்கள் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஏழரை சனி இருந்துன்னு இருக்கே, சனி பெயர்ச்சி நடக்க போகிறதே, அதனால் எனக்கு ஏதாவது கேடுகள் உண்டா, நிச்சயம் கிடையாது. நல்ல லாபகரமான விஷயங்கள் இருக்கும். உடல் உபாதைகள் மட்டும் இல்லாத பார்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் தனுராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிற ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவபெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.